എല്ലാവർക്കും നമസ്കാരം. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. ദശാവതാര സ്തോത്രത്തില് പത്താവത് സ്തോത്രം. ഇത് എമ്പെരുമാൻ കണ്ണനെ പറ്റി സൊല്ലക്കൂടിയ ശ്ലോകം. ഇത് നാഥായൈവ നമപദം ഭവതു ന ചിത്രേ ചരിത്രക്രമൈഃ ഭൂയോഭിർഭുവനാന്യമൂനി ഗുഹനാ ഗോപായ ഗോപായതേ കാലിന്ദീരസികായ കാലിയ ഫണി സ്പാരസ്ഫടാവാടിക രംഗോത്സംഗ വിശംഗ ചംഗ മധുര പര്യായ ചര്യായതേ നാഥായൈവ നമപദം ഭവതു ന ചിത്രൈ ചരിത്രക്രമൈഃ ഭൂയോഭിർഭുവനാന്യമൂനി ഗുഹനാ ഗോപായ ഗോപായതേ കാലിന്ദീരസികായ കാലിയ ഫണി സ്പാരസ്ഫടാവാടിക രംഗോത്സംഗ വിശംഗ ചംഗ മധുര പര്യായ ചര്യായതേ. അഴഹാന ശ്ലോകം. കണ്ണനെ പറ്റി വർണ്ണിക്കക്കൂടിയ ഒരു ശ്ലോകം. ഭൂയോഭി ചിത്രൈഹി ചരിത്രക്രമൈഹി ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியங்களால் அமூனி புவனானி இந்த உலகங்களை கோபாயத்தை காக்கக்கூடியவனாக காலிந்தி ரசிகாய யமுனை நதியில் ரொம்ப சுவை கண்டவனான காளிய பணி காளிய காளியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்பத்தனுடைய ஸ்பாரஸ்பட்டா அகன்ற படமாகிய வாட்டிகா ரங்க நாட்டிய மண்டப தலத்தின் உற்சங்க நடுவில் விஷங்க சங்கரமகா அச்சமின்றி ஒரு நடனமாடிய அந்த துராபரியாய இதுபோல் பலவிதமான செயல்களை பண்ண சரியாக செயல்களை எதை செய்பவனாக இருக்க குஹனா கோபாய ஒரு இந்த இடைச்சி இடையர் அப்படின்ற வேடத்தை கொண்ட நாதாய ஏவ அந்த எம் எல்லாருக்கும் நாதனான அந்த கண்ணன் நகா நம்முடைய நமஹா பதம் நமஹான்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லானது போய் சேரட்டும்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரிய அர்த்தம். நமக்கெல்லாம் தெரியும் எம்பெருமான் கண்ணன் நம்ம எல்லாம் ஈர்ப்பவன். கண்ணன்னாலே கிருஷ்ணஹான்னாலே ஆகர்ஷ தீதி கிருஷ்ணஹா ரொம்ப அவனுடைய பார்வையினால் நம்மளை எல்லாம் வசீகரம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். மற்ற அவதாரங்களை காட்டிலும் பூர்ணமான அவதாரம் எதுன்னா தெய்வத்தன்மையை அப்படியே கொடுத்த அவதாரம் எதுன்னா கண்ணனுடைய அவதாரம் தான். மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம் இது மாதிரியான அவதாரங்கள்லாம் எம்பெருமானுடைய ஒரு அம்சம்தான் வந்ததுன்னு சொல்கிறார். ராமாவதாரத்தில் பகவான் மற்ற எவராலையும் வெல்ல முடியாத அளவுக்கு பல காரியங்களை சக்கரவர்த்தி திருமகன் பண்ணியிருந்தாலும் கூட தன்னுடைய தெய்வத்தன்மையை அவன் வெளியிடவே இல்லை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் நான் தான் சர்வேஸ்வரன்னு சொல்லிக்கிறான் இல்லையா, சுவாமி தேசிகன் மே திவ்யம்னு சாதிக்கிறார். அப்படி தான் தான் சர்வேஸ்வரன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் காட்டுறான். அவதாரத்தினுடைய தத்துவத்தையும் அவன் விளக்கி விளக்கி சொல்கிறான் ஒரு ஒரு இடத்துலையும் கண்ணன் இல்லையா. இதுதான் எப்படின்னா கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கிறப்போ படுத்தின பாடு ரொம்ப ஜாஸ்தி இல்லையா, அதுவும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன் பெரியாழ்வார் வர்ணிக்கிறாரு, கிடக்கில் தொட்டிலில் கிழிய உதைத்திடும் எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புல்லில் உதரத்தை பாய்ந்திடும் மிடுக்கு இல்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். என்கிட்ட நீ படுத்துகிற பாட்டு என்னால் சமாளிக்கவே முடியலன்றா இல்லையா யசோத, அப்படி படுத்துகிற இதை அப்படியே பெரியாழ்வார் வர்ணிக்கிறார் இல்லையா. அதுவும் தூளியில் கண்ணனை போட்டால் தூளி கிழியும் வர கிழியும்படி உதைக்கிறான் அந்த தூளி. சரி இடுப்பில் வச்சுட்டா குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுனா இடுப்பே முறிஞ்சு போயிடுற மாதிரி இருக்கான். சரி மார்பில் அணைச்சிண்டா மார்போடு அணைச்சிண்டா வயிற்றில் உதைக்கிறானா. சரி அவனோட துடுக்குத்தனத்தை நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் தன்னை யசோதையாக நினைச்சிட்டு வர்ணிக்கிறார். இதே மாதிரி கிருஷ்ண அவதாரம் எப்பவுமே பூர்ண அவதாரம் தான் இல்லையா. பகவான் வந்து ஒரு கண் கட்டி வித்தக்காரன் எப்படி அப்படின்னா அவனுடைய லீலைகளால் நம்ம எல்லாரையும் கட்டி போட்டுடுறான். நம்ம அவனுடைய பார்வை அவனை விட்டு நம்மளுடைய பார்வை வெளியில் எங்கேயுமே நீங்கிறதே கிடையாது இல்லையா. அதுவும் எப்படி பெற்ற தாய்க்கு பாலகிருஷ்ணனாக இருந்தான், சரி வளர்த்த தாய்க்கு என்ன பண்ணான் அப்படியே ஜெகத்தையே உத்தரிப்பவனாக வாயில் உலகத்தையே காட்டினான். சரி மாமா தன்னுடைய மாமாவுக்கு என்ன பண்ணான், ஒரு விரோதியாக இருந்தான்.
இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தான் இல்லையா கண்ணன். அதுவும் நந்தகோகுலமே ஒரு அமளி துமளி படுறதுன்னு சொல்லுவாள் பெரியவாள். அந்தளவுக்கு எங்கே கூப்பிடுறாலோ அங்கே போனான், எங்கே கூப்பிடலையோ அங்கேயும் போனான் இல்லையா. என்னென்ன காரியங்கள் கூட்ட இடத்துலையும் ஒரு கோரமான காரியங்கள் பண்ணான், என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த காரியங்கள் பண்ணான், கூப்பிடாத இடத்துல நுழைஞ்சி அதை விட அதிகமான காரியங்கள்லாம் பண்ணான் இல்லையா. அப்படி அவன் காட்டாத வித்தியே கிடையாது, செய்யாத காரியமே இல்லை, அவன் பெறாத புருஷார்த்தங்களே இல்லை அவனுடைய பால்ய காலத்தில். அப்படிப்பட்டது அந்த கிருஷ்ணாவதாரம்ன்றது இல்லையா. அப்பப்போ மத்தியில் அவனுடைய தெய்வத்தன்மையும் அவன் காண்பிச்சுட்டே இருந்தான், அதையும் அவன் நிறுத்தலை இல்லையா. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும், பகவான் எடுத்த அவதாரத்துக்குள்ளேயே சிறந்தது கிருஷ்ண அவதாரம் தான். ஏன் அப்படின்னா அதில் தான் சேவை அதிகம். சேவை அதிகம்னா மற்றவாளுக்கு கைங்கரியம் பண்ணதும் அந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. அவன் எத்தனையோ விளையாட்டு விளையாடிருக்கலாம் இல்லையா, அவன் விளையாடிய விளையாட்டு எல்லாமே மற்றவாளுக்கு பரோபகாரம் பண்ண மாதிரி தான் இருக்குமே தவிர யாரையும் விரோதித்து தான் இருக்கவே இருக்காது இல்லையா. எத்தனை பேருடைய கஷ்டங்களை அவன் போக்கணும், அதுவும் எப்படி போக்கணும், விளையாட்டாகவே போக்கணும் இல்லையா. குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் ஆழ்வார், குன்னமேந்தி எத்தனை பேருடைய கஷ்டத்தை அவன் காத்தான் இல்லையா. அப்படி காளிங்கன் மேலே நடனமாடி காளிங்கன் அந்த ஆற்றை விட்டே அனுப்பினா இல்லையா, அது எவ்வளவு பெரிய பரோபகாரம். இப்படி எல்லா விதமான பரோபகாரமும் ஜனங்களை காப்பாற்றுறதுக்காகவே விளையாட்டுத்தனமாக பண்ணான் கண்ணன். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் இல்லையா. அவனை போல் விளையாடினவனும் யாருமே கிடையாது, அவனை போல் உபகாரம் பண்ணவனும் யாருமே கிடையாதுன்னு கிருஷ்ண பரமாத்மாவும் ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்கலாம் இல்லையா. லௌகிக சேவைன்னு இப்போ இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் லௌகிக சேவை. இது இல்லாமல் அலௌகிகமாக இருக்கக்கூடிய ஞான சேவையும் அவன் பண்ணான். யாருக்கு, அர்ஜுனனுக்கு பண்ணான், கீத உபதேசம் பண்ணான், அதே மாதிரி உத்தவருக்கு கீத உபதேசம் பண்ணான். இப்படியெல்லாம் பண்ண கண்ணனுக்கு என்ன பற்று இருக்க போகிறது, எதுக்காக அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா, அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவன் தான் ஆப்த சமஸ்த காமனாச்சே, அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது. இது எல்லாமே பரோபகாரமாகத்தான் கண்ணன் பண்ணான். அதுதான் இங்கே விஷயம். கண்ணன்ற பேருக்கே எத்தனையோ பரோபகாரின்னே பேர், கண்ணனுக்கு எத்தனையோ அழகான அர்த்தங்கள் உண்டு. வேதாந்தபரமாக சொல்லணும்னா, அதுவும் அத்வைத வேதாந்தபரமாக சொல்லணும்னா, ஏன்னா அவளுக்கெல்லாம் பெருமாள் நிர்விசேஷம்னு சொல்லிப்பா, ஆனால் கண்ணனை மாத்திரம் அவளுக்கெல்லாம் பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் கண்ணனை பற்றி பேசிகிட்டு இருப்பா அவள் அதிகமாகவே இல்லையா. வேணா பெருமாள் வேணா பாரமார்த்திகமாக சொல்லிட்டு கண்ணனை நிர்விசேஷம்னு கண்ணனை மட்டும் ஒத்துப்பா இல்லையா. விவகார உலகத்தில் சிக்கிண்டு போகாமல் இருக்கக்கூடிய சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய ஆத்மா தான் கண்ணன் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், ஒரு வியாக்கியான கருத்தா. அப்படி கண்ணனை விட்டு அவளை கிருஷ்ணாத் பரம் கிமப்பி தெய்வம் நாகம் ஜானேனார் இன்னொருத்தர் அதே அத்வைத வேதாந்தத்தில். அப்படி கிருஷ்ணனை தவிர அவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்படி கண்ணன் எல்லாரையுமே, ஏன் கண்ணன் எத்தனையோ கவிஞர்கள் தமிழில் கடவுளே இல்லைன்னு சொன்னவாள்லாம் கூட கண்ணனை ஒத்துட்டா இல்லையா கடைசி காலத்தில். அப்படி கண்ணன்னாலே எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு வரும். அப்படிப்பட்டவர் தான் கண்ணன். தான் பறக்கும்பொழுது சங்கச்சக்கர கதாபாணியாக பட்டு பீதாம்பரத்தோடு பிறந்தான், அம்மாவுக்கு காட்சி கொடுத்தான். சரி வளர்ந்து வந்தான், யசோதைக்கு வாயில் காட்சி கொடுத்தான் இல்லையா. வாயை திறக்க சொல்கிறான், வாயில் ஒரு கண், வாயில் அண்ட சராச்சரங்கள் தெரிகிறது. அந்த அண்ட சராச்சரங்களுக்குள்ளே ஒரு யசோதை நிற்கிறா, அந்த யசோதை கண்ணனை மிரட்டுறா, அந்த கண்ணனுடைய வாயை திறக்கிறான், அந்த சராச்சரங்களுக்குள்ளே மறுபடியும் அந்த யசோதை நிற்கிறான்னு இப்படி அனவஸ்தையாக போயிட்டே இருக்குது. அப்படி ஒரு ஒரு ஏற்றம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ராமர் பிறந்தது போல் கிருஷ்ணன் வந்து அரச குலத்தில் பிறக்கலை, அரச குலத்தில் பிறக்கலைன்னாலும் இடையர் குலத்தில் பிறந்தான். ஏன் அப்படின்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் நான் தமிழில். அப்படி எங்கிருந்தோ வந்தார், என்னடா நீ சாதி அப்படின்ற இடைச்சாதி, ஏன் இடையர் மக்களை சேர்த்துக்கணுன்றதுக்காக இல்லையா, அந்த மக்களுக்கு ஒரு சிரேஷ்டத்தை கொடுக்கணுன்றதுக்காக எம்பெருமான் அங்கே வாழ்ந்தான். இப்படி பல ஜாலங்களை பண்ணவன் அவன். இதுதான் சுவாமி தேசிகன் நீங்கள் சாய்க்கிறார், பல ஜாலங்களை பண்ண இவன் என்ன, இப்போ விதவிதமான ஜாலங்களை பண்ண இவன் நம்மையெல்லாம் ரட்சிக்கட்டும். எப்படிப்பட்ட ஜாலங்கள்லாம் பண்ணியிருக்கான், காலிந்தி ரசிகாய காளிய பணி ஸ்பாரஸ் பட்டாவாட்டிக்கா அப்படின்னு, காளிந்தி இந்த காளிங்க சர நர்த்தனம்லாம் பண்ணி யமுனையை காத்து அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய பரோபகாரம் பண்ண அந்த எம்பெருமான் நம்மையெல்லாம் ரட்சிக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சொல்கிறார். அதுவும் நான் நம்முடைய வணக்கங்களானது என்றைக்குமே கண்ணனுக்குத்தான் போய் சேரும்னு சொல்கிறேன். அப்படி கண்ணனுக்கு இந்த ஒரு ஏற்றம் இந்த ஸ்லோகத்தினால் சொல்லப்படுறது. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.